இன்றைய நிகழ்வில் லோகமானிய பாலகங்காதர திலகர் அவர்களை பற்றி நாம் நினைவு கூர்வோம். கேசவ கங்காதர திலகரின் பிறந்த நாள் இதே ஜூலை 23 ஆகும். இந்திய அமைதியின்மையின் தந்தை என்று பிரிட்டிஷ்காரர்கள் இவரை அழைத்தனர். இவரை நவீன இந்தியாவை உருவாக்குபவர் என்று மகாத்மா காந்தியடிகள் அழைத்தார். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று பாலகங்காதர திலகர் விடுத்த முழக்கம் சுதந்திர போராட்டத்தின் முதலாவது மற்றும் வலுவான புகழ்பெற்ற மேற்கோளாகும். மகாராஷ்டிராவில் ரத்னகிரி மாவட்டத்தில் 1856 திலகர் அவர்கள் பிறந்தார். ஹோம் ரூல் இயக்கத்தின் தடயத்தை விட்டுச் சென்ற திலகர் சுயராஜ்யம் மற்றும் சுதேசி ஆகிய கருத்துக்களால் முதலாவது தேசிய தலைவராக உருவானார். மொழி வழி மாநிலங்களை உருவாக்குவது குறித்து மனக்கண்ணால் கண்டவர் இவர். லால் பால் மற்றும் பால் என்ற பிரபலமான மூவரின் ஒரு பகுதியாக இவர் இருந்தார். லாலா லட்சுமி ராய், பிபின் சந்திர பால் மற்றும் பாலகங்காதர திலகர் ஆகியோரே அம்மூவராவர். தீரமும் தீரமும் மிக்க சுதந்திர போராட்ட தலைவரான பாலகங்காதர திலகர் அவர்களுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். அடுத்ததாக இன்றைய மகாராஷ்டிராவில் அலிராஜ்பூர் மாவட்டத்தில் பௌரா கிராமத்தில் பிறந்த சந்திரசேகர ஆசாத் அவர்களையும் இன்று நாம் நினைவு கூர்வோம். சந்திரசேகர் அவர்கள் மாணவராக இருந்த பொழுது 1921 சுதந்திர போரில் கலந்து கொண்டார். 1921 மகாத்மா காந்தி அவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தினார். இந்த இயக்கத்தில் சந்திரசேகர் ஆசாத் அவர்களும் பங்கேற்றார். பிரிட்டிஷ்காரர்கள் இவரை கைது செய்தனர். சுதந்திரம் என்று உருது மொழியில் வழங்கப்படும் ஆசாத் என்ற சொல்லை தனது பெயரின் இறுதியில் இவர் சேர்த்துக் கொண்டார். இந்த பெயரை இவர் சூட்டிக்கொண்ட பொழுது போலீசார் தன்னை உயிரோடு பிடிக்க முடியாது என்று உறுதியாக நம்பினார். ராம் பிரசாத் பிஸ்மில் தோற்றுவித்த புரட்சிகர அமைப்பான ஹிந்துஸ்தான் குடியரசு சங்கத்தில் ஆசாத் அவர்கள் சேர்ந்து கொண்டார். 1925 காக்கோரி ரயில் கொள்ளையிலும் 1928 ஜான் சாண்டர்ஸ் என்ற உதவி போலீஸ் கண்காணிப்பு ஆய்வாளரின் படுகொலையிலும் இவர் மிகவும் புகழ் பெற்றார். 1931 பிப்ரவரி 23 போலீஸ் ஆசாத்தை சூழ்ந்து கொண்டது. வலது தொடையில் ஏற்பட்ட காயத்தால் இவரால் தப்பிச் செல்ல முடியாத கடினமான நிலை ஏற்பட்டது. இவருடைய கைத்துப்பாக்கியில் ஒரே ஒரு குண்டு இருந்த நிலையில் போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்ட இவர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார். இம்மாபெரும் புரட்சி வீரருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். நம் நிகழ்வில் அடுத்ததாக தியாகி கரம் சிங்கையும் இங்கே நினைவு கூர்வோம். பஞ்சாபில் கோஷியாபூரில் 1888 இவர் பிறந்தார். பஞ்சாப் அகாலிதள் இயக்கத்தில் பங்கு கொண்டார். 1923, 1927 மற்றும் 1941 இவரது புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக கரம் சிங் கைது செய்யப்பட்டார். இவருக்கு 7 கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் கரம் சிங் கபூர் தலா சிறையிலிருந்து தப்பித்துச் சென்றார். போலீசாரும் இவரை விரட்டிச் சென்றனர். மோதலில் 1943 ஜூலை 23 இவர் கொல்லப்பட்டார். இந்த வீர தியாகிக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.